ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செல்ஃப் இருந்தால் போதுங்க, அதை வந்து நம்ம எவ்வளோ அழகாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் வந்து காட்ட போகிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இல்லை. நான் வந்து இந்த ஒரு செல்ஃபில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் போட்டு வச்சுருப்பேன். பவுடர், அப்புறம் மேக்கப் திங்ஸு, சீப்பு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து இதாக தான் இருக்குது. ஏன்னா கச்சாமச்சான்னு போட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்கும், அதில் வந்து கண்ணாடி இருக்குது. அப்போ அந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்று தான் அங்கே நின்று பவுடர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கிளம்புற மாதிரி இருக்கும். அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நாங்கள் வந்து கிளம்புவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், எடுக்க அப்புறம் அங்கே போய் நிற்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் வந்து நீட் பண்ணலாம், சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற எல்லா திங்ஸையும் கொண்டு போய் மொதல் போய் எல்லாத்தையும் தனித்தனியாக இருந்து எடுத்து வச்சிட்டேன். அந்த செல்ஃபவே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அப்படியே காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதை வந்து தொடச்சி விட்டுட்டு தூசியெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒயிட் கலர் ஷீட் ஒன்று இருந்துச்சு, அதை தான் வந்து விரிச்சு விட்டுருக்கேன். நம்மக்கிட்ட கலர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து ஷீட் மாதிரி நம்ம விரிச்சோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே நல்லா வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால் அந்த ஷீட்டை மொதல் வந்து விரிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹோல்டர் ஒன்று இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக்கில் வரும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 374 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலமாக ஒன்று இருக்கும், அது வந்து 2. மொத்தம் 4 பீஸ் வாங்கினேன், அது வந்து 374 ரூபா. இந்த நாலுமே சேர்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டுறதுக்கும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா அளவு எடுத்து நான் வந்து இந்த கார்னரில் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாகவும் இருக்குது, உள்ளக்கையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் இது கார்னர்லேயும் பேர் தான், நம்மளுக்கு வந்து எதுவுமே இடைஞ்சல் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத நாளே நான் வந்து அதை வந்து ஒட்டிட்டேன், கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபியும் எடுத்து அப்படியே அதில் வந்து மாட்டி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து எடுத்து வச்சுருக்கணும்ல எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா எது வேணும் வேணாம் அப்படின்றத எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெய் பாலிஷ்லாம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சா நல்லதாக இருக்கான்றதே செக் பண்ணுறதே கிடையாது. அதனால் ஒன்றா திறந்து பார்த்து பார்த்திங்கன்னா வேணான்றதெல்லாம் கீழே போட்டுட்டு நல்லா இருக்கிறது மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். எல்லா திங்ஸும் இதே மாதிரி தாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு, ஒரு வழியாக நீட்டாக்கியாச்சு. ஏன்னா வாங்கி வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து க்ளீன் பண்ணுறதே விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஒரு கண்ணாடி வந்து வாங்கியிருந்தேன் இந்த செல்ஃபுக்கு வைக்கிறதுக்காகவேவும், இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. வெளியெல்லாம் ரேட்டு கேட்டு பார்த்தோம், ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கண்ணாடிக்குன்னு கடை இருக்குல்ல, அங்கே தான் போய் வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன்ல, இந்த கண்ணாடி வைக்கிறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இந்த கண்ணாடி வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் மாட்டிருக்கிற இந்த செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருளாக இருந்துச்சு, அதெல்லாம் அது மேலே வச்சுட்டு இந்த சைடில் இருக்க பிங்க் கலர் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது 60 ரூபாய்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து எல்லாமே செட் ஆகிக்கிடுச்சு, எண்ணெய் சென்ட்டு அப்படின்னு அதில் வந்து அதை வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பவுல் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஃபுல்லாக வந்து கிளிப்பாக போட்டு வச்சுட்டு, இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லப்பர் வேண்டாக போட்டு வச்சுட்டேன். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து அந்த இடம் வந்து அப்படியே செட் ஆகிக்கிடுச்சு. இந்த பிளாக் கலர் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து இந்த டூல்ஸ் பாக்ஸ் இருக்குமா அதுக்குள்ளே வந்து இது வந்து இருந்துச்சு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னே தெரியல, ஆனால் ரொம்ப நாளாக இருந்துச்சு. எனக்கு வந்து இதை பார்க்கவுமே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த செல்ஃப்லாம் நம்ம பண்ண போகிறோம்ல, அதனால் இதை பார்க்கவும் எனக்கு ஒரு சின்ன ஐடியா இங்கனக்குள்ளே வந்து வச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ஸ்பேஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் தனித்தனியாகவும். அப்போ வந்து இதை வந்து ஒன்று ஒன்றா வச்சோம்னா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால. அதனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து இந்த பவுடர் பொட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சந்தனம், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்து இந்த சைடில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படி தனித்தனியாக வச்சாச்சு. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக போட்டு வச்சா தான் நம்ம எது வந்து எதுக்குள்ளே இருக்குன்றதே தெரியாத மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையர், அதுக்கப்புறம் சீப்பு போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே, ஒரு 4 ட்ரே இருக்கிற ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும் என்கிட்ட. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாப்பாவோட அந்த போ இதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வச்சுட்டேன். ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன சின்னதாக ஒரு பாக்ஸு, நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்குல்ல சின்ன சின்னதாக, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஊக்கு, இன்னொருல வந்து கலர் லப்பர் பேண்டு, இன்னொருல வந்து பிளாக், அப்புறம் கிளிப்பு, ஹேர் பின் அப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து போட்டு வச்சுட்டேன். அந்த ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும்.
அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவோட கம்மல் அதெல்லாம் வந்து ஒரு இதில் வந்து போட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கூட ஃபுல்லாக நட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும்ல அந்த மாதிரி கிஃப்டாக வந்தது தான் எங்களுக்கு வந்து அது. சரி அதையும் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்ட்டு அதுக்குள்ளே போட்டு அதுலேயுமே தனித்தனியாக நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்திருக்கு. அதனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக கம்மல்லாம் போட்டுட்டு இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் அதெல்லாம் அப்புறம் பொட்டு கலர் பொட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத அந்த செயின்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து வச்சுட்டேன். அடுத்ததுக்கு லாஸ்ட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவோடது தான். அதுலேயுமே ஒரு சின்ன பாக்ஸில் வந்து அவங்களோட மோதிரம் அதுக்கப்புறம் சீப்பு அவங்களோட கம்மல் அது அவங்களுக்குன்னு தனியாக வந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த சைடில் ஃபுல்லாக முடிஞ்சா இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டேன் நான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின்லாம் வந்து நான் வந்து தொங்க விட்டுட்டேன். ஏன்னா அந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து வச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்கல் விழுந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு தடவையும் வச்சு எடுக்கிறப்ப. அதனால் இந்த கதவில் வந்து ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டி அதில் வந்து அப்படியே தொங்க விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே செல்ஃப் எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வந்து நான் வந்து செட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹுக் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் வாங்கியிருந்தேன். 5 பீஸ் வந்து 115 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போயுமே மாட்டி நான் கண்ணாடி மாட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்ணாடி நல்ல சூப்பராக ஆடவும் இல்லை அசையவும் இல்லை, அப்படி நல்லா நிற்கிது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்க்ரூ டைப்பில் வருது, அதனால் நம்மளுக்கு வந்து கீழே விழுகும் அப்படின்ற பயமும் கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடியை வந்து அளவெடுத்து அந்த இடத்துல வந்து ஒட்டிட்டேன் இந்த ஸ்டிக்கரை வந்து. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாமே விட்டுட்டேன் நல்லா வந்து ஒட்டட்டும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை வந்து இதில் வந்து அப்படியே அழகாக வந்து மாட்டி விட்டாச்சு. இப்போயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பாக்ஸை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு முன்னாடியுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது, சூப்பராக ஆயிடுச்சு, நீட்டாகிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து நின்று நம்ம கிளம்புறதுக்கு வசதியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை பை.